ஹெப்ரோன் பிஷப் டிவி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட என் மேய்ப்பர் என் ஆடுகள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசவில்லேன். கர்த்தராமே உங்களோடு கூட பேசுவாராக. நாம் தேவ சமூகத்தை ஏற்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு கூட இருப்போம். கர்த்தனமோடு கூட பேசுவாராக. 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த சங்கீதத்தை எழுதியவர் பக்தனாகிய தாவீது. இங்கே இவர் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று தன்னுடைய ஐக்கியத்தினை சொல்லுகின்றார். ஆண்டவரிடத்தில் எவ்வளவான ஒரு ஐக்கியம் இருக்கின்றது என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். யோவான் சுவிசேஷம் 10:27 பார்க்கின்ற போது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த 2 நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆண்டவருக்கு நம் மீது ஒரு சிறந்த ஐக்கியம், ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டுமல்ல, அப்பா என்கின்ற பிள்ளை என்கின்ற உறவு இருப்பதோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கின்றார். இங்கே ஓமையாய் சொல்லப்படுகின்றது. தாவீது சொல்லுகின்ற போது ஆண்டவரை மேய்ப்பன் என்று அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம், ஐக்கியத்தை குறித்து வெளிப்படுத்துகின்றார். அதையே இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகின்றார், என் ஆடுகள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ சனமே, நம்முடைய வாழ்க்கையையும் தாவீதை போல உறவு மட்டுமல்ல, அப்போ பிள்ளை என்ற உறவோடு கூட இந்த ஐக்கியத்தை நாம் பெருக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கின்றோம்? தாவீது மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், என் மேய்ப்பன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் என் மேய்ப்பன் என்று உரிமையோடு கூட சொல்லத்தக்கதான ஒரு நிலைமையில் இருக்கின்றோமா? நாம் அவருடைய ஆடுகள் என்றால் நாம் சொல்ல முடியும், கர்த்தாவே நீர் என் மேய்ப்பனாய் இருக்கிறேன், என்னை நீர் வழிநடத்துவீர், நான் உமக்கு பின்னே வருவேன், உம்முடைய சத்தத்தை நான் கேட்பேன், உமக்கு நீ சொல்வது போல் கேட்பேன் என்று நாமும் தைரியமாய் சொல்ல முடியும். இந்த ஐக்கியம் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவரே மேய்ப்பர் என்று சொல்வதோடு கூட கர்த்தாவே நீர் என் மேய்ப்பர் என்று சொல்லுங்கள், என்னுடைய மேய்ப்பர். இயேசு கிறிஸ்து அந்த உரிமையைத்தான் தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற என் ஆடுகள், அந்த வலிமையை எண்ணி பாருங்கள். அப்படி ஒரு உறவை, ஐக்கியத்தை நாம் பெருக்குவதனால் நமக்கு இருக்கின்ற சந்தோஷங்கள், மகிழ்ச்சி ஏராளமாய் இருக்கின்றது. ஏன் ஆண்டவரை நாம் மேய்ப்பர் என்று சொல்ல வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 10:11 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஜீவனை கொடுத்தால் வேறு எதை கொடுக்க மாட்டார். எனவே அவரே நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஏன் தெரியுமா? உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுக்கிறேன். இந்த நாளில் நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், எதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார்? உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னால், ஜீவனையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதோடு நான் எதை கொடுப்பதில்லை, ஜீவனையே கொடுக்கிற ஒரு மேய்ப்பன் என்றால் அவர்தான் நல்ல மேய்ப்பன், உண்மையான மேய்ப்பனாய் இருக்கிறார். 1 Samuel 17:37 பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார். இவர் மேய்ப்பன் என்ற ஆண்டவரை சொல்லுகிறதற்கு தன் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் அனுபவித்துத்தான் சொல்லுகின்றார். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஒருமுறை தாவீது
வீட்டிலே அந்த காட்டு பகுதியிலே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு முறை சிங்கம் வருகின்றது, அதை அடிக்கின்றால் கரடி வருகின்றது. மீண்டும் கச்சித்து பாய்கின்ற போது அதன் தாடையை இழுத்து அவன் அதில் ஜெயம் அதிலே ஜெயம் கொள்கின்றான். இது தன்னுடைய பலன் அல்ல, மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்பதை அவருடைய அறிக்கையின் மூலம் பெலிஸ்தனுக்கு விரோதமாக எழும்பி நின்று யுத்தம் செய்ய போகின்ற போது அவன் தைரியமாய் அறிக்கை சொல்கின்றான், என்னை சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தவர், என்னை கரடியின் கைக்கு தப்புவித்தவர் பெலிஸ்தனின் கைக்கும் தப்புவிப்பார். என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அநேக காரியங்களிலே ஆண்டவர் உங்களை தப்புவித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், ஒரு நல்ல மேய்ப்பனாய் உங்களுக்கு முன்னே கடந்து சென்றிருக்கிறார். அப்படியானால் இந்த நாளிலும் கொடிய ஓய்வாய்களா போன்ற பிரச்சனைகள் கொடிய சிங்கத்தை போல் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி நடக்கிறான். ஆண்டவர் அதற்கு மேலாய் சேர்த்து கொடி எடுக்கும்படியாய் நமக்கு முன்னே அவர் கடந்து செல்கிறார். ஹலெலூயா ஹலெலூயா. சத்ரு சிங்கம் தான் வருகின்ற போது அவனுடைய தாடையை கிழித்தெடுக்க அவனை அவனுக்கு நமக்கு விரோதமாய் எழுப்புகிறானே சத்ருவை முறியடிக்கும்படியாய் கத்த நமக்கு முன்னே மேய்ப்பராய் முன் செல்கிறவராய் இருக்கிறார். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய தேவன் அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், கத்த என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய உரிமையை தைரியமாய் வெளிப்படுத்துகிறார். என கேட்கின்ற அன்பு தேவி சனமே, கத்த நம்முடைய மேய்ப்பராய் இருக்க வேண்டுமானால் தாவீது உரிமை பாராட்டினது போல நாம் உரிமை பாராட்ட வேண்டுமானால் நாம் ஆடுகளின் வரிசையில் இருக்க வேண்டும். என் ஆடுகள் என்று அவர் சொல்லத்தக்கதாக அந்த வரிசையில் இருக்க வேண்டும். அப்படியானால் ஆடுகளுடைய தன்மை என்ன? நாம் ஆடுகளாயிருந்தால் அவர் நமக்கு மேய்ப்பராய் இருப்பார், விலகி போகிறவர்களாக அல்ல. 100வது சங்கீதம் சொல்கிறது, கர்த்தரே தேவன் அந்த அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். 100வது சங்கீதம் 3:3 கர்த்தரே தேவன் அந்த அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். இந்த ஆடுகளுடைய தன்மை என்ன என்பதை யோவான் சுவிசேஷம் 10:27 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளின் வரிசையிலே நாம் இருந்தால் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தனோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அந்தவரை நீர் எங்க பேசினீர், எப்போது பேசினீர் என்று கேட்டால் வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். வேறு எந்த மாய தந்திரங்கள் அல்ல, தீர்க்க தரிசனங்கள், உண்மையான தீர்க்க தரிசனம் வேத வார்த்தையில். அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கின்ற போது கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் யாரோ அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் தாழ்வாய் வேகமாக தன் வேர்களை விடுகிற மனுஷனாய் காணப்படுவான். அப்படிப்பட்டவன் உஷ்ணம் வருகிறதை காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிற ஒரு மரத்தை போல் அவன் இருப்பான். ஹலேலூயா. எந்த சீசனிலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவன் பச்சையான ஒரு ஒளிவ மரத்தை போல் இருப்பான். ஹலெலூயா. என்னை கேட்கின்ற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே, கர்த்துடைய சத்தம் வேத வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற போது அந்த வேத வார்த்தையில் நம்மோடு பேசும். அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்றால், அதன்படி நாம் செய்கிறோம் என்றால், நாம் ஆடுகளின் வரிசையில் இருக்கிறோம். தைரியமாய் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆடுகள் வேறு எதுவும் செய்வதில்லை, அவர் எந்த வழியிலே காட்டுகிறாரோ அதற்கு பின்னாலே போகிறது தான் ஆடுகளின் வேலை. சத்தத்தை கேட்டு அதற்கு பின்னாலே போய்கொண்டிருக்கும். இதுதான் நம்முடைய கடமையும். நான் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமில்லை, வேறு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, யார் நடத்துவார் என்று எண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு முன்னே ஒருவர்
சென்று கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து சென்று கொண்டிருக்கிறார். தடைகளை பற்றி நாம் பார்க்க வேண்டிய தேவையிலே அவை எல்லாவற்றையும் அகற்றி நம்மை செம்மையான பாதையிலே அவர் நடத்துகிறதற்கு நல்ல வேட்பராயிருக்கிறார். ஒன்று மாத்திரம், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய இருதயமாகிய வாசலை அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். அவர் நமக்குள் வாசமாயிருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 10:20 சொல்லுகின்றது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இருதயமாகிய வாசலை நாம் அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10:2 சொல்லுகிறது, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே மேட்டனாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் மேட்டன். மற்றவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசல் நானே நல்ல மேட்டன், நானே வாசல், நானே வழி என்று சொல்லுகிறவர் அவர் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர். நம்முடைய இருதயமாகிய வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மிடத்தில் கேட்கின்றது, உங்கள் இருதய வாசலை திறந்து கொடுங்கள், நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமாகிய வாசலை நாம் திறந்து கொடுக்கின்றோமா அல்லது அடைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? இந்த இருதயத்துக்குள்ளே பல கசப்பான அனுபவங்கள், பல வேதனையான காரியங்கள், துன்புறுத்தும் செயல்கள், வேண்டாத சிந்தனைகள், இதையெல்லாம் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் என்றால் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறதற்கு முடியாது. நம்முடைய இருதய வாசல் திறக்கப்படுகின்ற போது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்ற போது அவர் நல்ல வேட்பராய் நமக்கு முன்னே செல்வார். மூன்றாவதாக ஆண்களின் குணலட்சணம் என்ன? நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10:15 சொல்கிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எவ்வளவாய் அறிந்திருக்கிறாரோ அப்படியே நாமும் அவரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரை எப்படி அறிந்திருக்கின்றோம்? மேற்பன் என்று அறிந்திருக்கிறோமா? நல்ல காவலன் என்று அறிந்திருக்கிறோமா? நல்ல போதகர் என்று அறிந்திருக்கிறோமா? நல்ல தகப்பன் என்று அறிந்திருக்கிறோமா? அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று அறிந்திருக்கிறோமா? அவர் சர்வ வியாதி என்று அறிந்திருக்கிறோமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறோமா? எப்படி நாம் அவரை அறிந்திருக்கிறோம்? ஆவியில் சொல்லுகிறார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர் என்று அறியுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார் என்றால் நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கின்ற போது, அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கின்ற போது நமக்கானவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு ஆண்டுகளின் வரிசையிலே நான் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான்காவதாக அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10:27 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவரை அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு பின் செல்லுகிற சுபாவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். மேய்ப்பனுக்கு முன்னே போகிறவர்களாய் இருக்கக்கூடாது, மேய்ப்பனுக்கு பின்னே போகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் பல நேரங்களிலே மேய்ப்பனுக்கு முன்னே போகிறவர்களாய் இருக்கின்றோம். இதனால் பலனை தெரியாமல் தவறி நடக்கிறவர்களாய் இருக்கின்றோம். அவர் முன்னே போகின்ற போது செவையான பாதைகளை நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகின்றார், சங்கீதம் 16:8 சொல்லுகின்ற போது,
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கும் உண்டாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமாக அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்னாக வேப்பன் தான் முன்னாக இருக்க வேண்டும், நாம் அவருக்கு பின்னாக செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நான்கு சுபாவங்களும் நமக்கு இருக்குமென்றால் நாம் இன்றைக்கு ஆடுகளின் வரிசையிலே இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒன்றாவதாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய், நம்முடைய இருதயமாகிய வாசலை அவருக்கு திறந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் யார் என்பதை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி பின் செல்லுகின்ற போது கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இன்னைக்கு கவலையோடு இருக்கின்ற அன்பு ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு முன்னே அல்ல, உனக்கு பின்னாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் நினைக்கின்றது நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் போகிறீர்கள், நீங்கள் அந்த காரியத்தை நடத்துகிறீர்கள் என்று நினைக்கிறதுனால்தான் கவலையோடு இருப்பதற்கு காரணம். ஆனால் கர்த்தர் முன்னே செல்கின்ற போது நாம் அல்ல, அவரே நமக்காக செய்கின்றார். நாம் அதற்காக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் நமக்கு மேற்பிறந்தால் அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை போஷிப்பார், அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுவார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் தாவீது சொன்னதைப் போல கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லுங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், என் ஆடுகள் என்று சொல்ல வேண்டும். அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். இப்படி ஆடுகளின் வரிசையிலே நாம் இருந்தால், அவரை நம்முடைய மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொண்டால், அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாம் பெருக்கிக் கொண்டால், அதனால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எவ்வளவு பெரியவைகள் என்பதை அந்த 23 சங்கீதத்தில் முழு பாகத்தையும் வாசிக்கின்ற போது, 2 முதல் 6 வாசிக்கின்ற போது என்னென்ன நன்மைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும்படியினால் நான் தாழ்ச்சி அடையேன் என்று முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவாய் நான் தாழ்ச்சி அடையேன், ஏன் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அந்த தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராயிருந்தால் குறைவு ஒன்றும் இல்லை. 2 வசனம் சொல்லுகின்றது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கிளங்கையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படியானால் He provides for our physical needs. He provides our physical needs. நம்முடைய எல்லா சரீர பிரகாரமான தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 6 25 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அதாவது ஆண்டவர் நம்மை போஷிப்புகின்ற தேவன் என்பதை குறித்து, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்து வைப்போம், இந்த கவலையெல்லாம் தேவையே கிடையாது. நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று பக்தன் தாவீது சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அறிக்கை உண்டாக வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்னே செல்லுகிறவர் அவர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நம்முடைய சரீர தேவைகளையும் அவர் சந்திக்கிறதுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது என்றால் அந்த தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அவற்றை அவர் சந்திப்பார். எனவே அந்த தேவைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் ஆடுகளின் வரிசையிலே கடந்து வாருங்கள், உங்களுடைய சரீர தேவைகளை சந்திப்பார். அதோடு கூட இரண்டாவதாக சொல்கின்றார், அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நினைத்த மீதியின் பாதையில் நடத்துகிறார். முதலாவது சனத்திலே, இரண்டாவது சனத்தில் சரீர தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, அவர் அமர்ந்த தண்ணீர் இடங்களை கொண்டு போய்விடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை உண்டாகும், அமைதி சமாதானம் சந்தோஷம் இருக்கும். இரண்டாவதாக அந்த தொடர்ந்த வசனங்களை வாசிக்கின்ற போது நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் தருகிறவராய் இருக்கிறார், ஆத்மாவின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் தாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி
தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் தொய்ந்த ஆத்மாவையும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் விடாய்த்த ஒரு ஆத்மாவாய் இருந்தால், தொய்ந்தமான ஒரு ஆத்மாவாய் இருந்தால் நம்மை சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். என்று மாத்திரம் அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிள்ளாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கைடன்ஸ், த ப்ரொடெக்ஷன் அண்ட் கைடன்ஸ் எப்போது நமக்கு உண்டு. வழிநடத்துதல், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போதும் உண்டு. நான்காவதாக, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்து பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு விரோதமாய் எழும்பும் எந்த காரியங்களும், உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாழ்க்காதே போம் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே அவர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கின்ற போது, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான கட்டுரை பிள்ளைகளே, கடைசி வசனம் சொல்கிறது, நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். மட்டுமல்ல, கடைசியான ஒரு பெரிய ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறான். அவர் நித்திய வாழ்வில், யோவான் சுவிசேஷம் 10:28 அதைத்தான் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கின்றதான நன்மையான ஆசீர்வாதங்களை என்று எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்கிறது என்றால் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். உங்கள் சரீர தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். இரண்டாவதாக, ஆவிக்குரிய தேவைகளை உங்கள் ஆத்மா விடாய்த்து போகின்ற போது, வெளனற்று போகின்ற போது, தளர்ந்து போயிருக்கின்ற போது, தள்ளாடி இருக்கின்ற வேளையிலே, சோர்ந்து போயிருக்கின்ற போது, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர் தான் நம்முடைய மேற்பனாய் இருக்கபடியால் நம்மை தளர்வடைய செய்யாத தேவன். நம்முடைய ஆத்மாவின் தேவைகளையும் அவர் சந்திக்கின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக, அவர் நமக்கு பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கொடுக்கிறவராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். நமக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே, அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிறவர் தான் நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை போன்று அன்றுவரே என் வாழ்க்கையிலே எவ்வளவோ சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த இடமும் வாய்க்காதே போம். ஏனென்றால் அந்த மேய்ப்பர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்துகிற தேவன், நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். முர்தெகாயினே, வாழ்க்கையில ஒரு எதிரி இருந்தான், மகா பெரிய எதிரி, ஆனால் ஆமானின் தலை தாழ்த்தப்பட்டது. ஆமானுக்கு கொடுத்திருந்த மோதிரமானது அவன் கையிலிருந்து வாங்கி மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எஸ்தர் 8:2 பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல், ஆமானின் அரவணையிலேயும் அவனை அதிகாரியாக்குகிறார் எஸ்தர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, எந்த இடத்திலே தலை கவிழ்ந்தீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, அந்த இடத்திலே உயர்த்துகிறது தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்து கொள்ளாதீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கின்ற போது சத்துருக்களுக்கு முன்னே உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்ப்பதே கிடையாது. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் முன்னே செல்ல முடியும். அது மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தீமை அல்ல, நன்மை உங்களை தொடரும். அவருடைய கிருபை உங்களை தொடரும். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்டினியூட்டி, நான் ஸ்டாப், அது நிறுத்தப்படுவதில்லை. எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றீர்களோ அத்தனை நாட்களும் நன்மையும் கிருபையும்
உங்களை தொடர்கின்றதாயிருக்கும். நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பவராயிருக்கிறார். எனவே உன்னை கேட்கின்றதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் உங்களை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்ததான ஆண்டவரை நாம் நம்புவோம். ஒரு தாவியில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மேற்பது என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தாரோ, அதை போல நாமும் என் மேற்பர், நான் அவருடைய ஆடி என்று சொல்லி அவருக்குள் ஒரு சரியான பெரிதான ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபியுங்கள், வேத வசனத்தை தியானியுங்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவருக்கு நீங்கள் பின் செல்லுங்கள். அப்படி செல்லுகின்ற போது கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தந்தருவார். இந்த பூமியில் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் உங்களை கொண்டு சேர்க்க போதுமானவராயிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவரையே பற்றிக் கொண்டு அந்த நல்ல ஐக்கியத்திலே நல்ல மேய்ப்பரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.